நின்று வீட்டை கட்டிடு, ஜபத்திலே தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிடு. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஹாலிலூயா, ஹாலிலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆசீர்வாதம் டிவியின் குடும்ப ஜெபத்தில் மறுபடியுமா என்று காண்பது நானும் சோஃபியும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். இந்த குடும்ப ஜப நேரத்திலும் கூட நாம் வந்து வேத வசனத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகின்றோம். குடும்பத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட முதலாவது ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம், வருந்தி அழைக்க போகிறோம். ஆவியானவரை பற்றிய பாடல் கூட இன்றைக்கு பாடலாம் சோஃபி. ஆசீர்வாதம் டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் ஐந்தாவது பாடல், ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போவாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் ஏந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் ஏந்த வேளையிலே. ஆவியானவரே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினிரே. அமேன். பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினிரே, என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. எல்லாரும் பாடுங்க. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. பாடுவோம். சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே,
நேற்றைய தினத்திலே விசேஷ விதமாக நாம் தியானித்தோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி இயேசு மகாராஜா சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜபம், இத பரமண்டல ஜபம் என்று சொல்லுவார்கள். முதல் ஒரு பகுதியை நம்ம தியானித்தோம், மீத பகுதியை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சோ வி மத்தேயு 6 அதுல 9-13 நீ வாசிச்சது எதற்கும், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆம், ஏனாண்டு தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே 10 வரை தியானித்தோம். இந்த ஜபத்தில் இயேசு மகாராஜா சீடர்களுக்கு இன்னொன்று ஜெபம்னு கற்றுக் கொடுக்குறாரு, என்னன்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இப்போ என்னன்னா அப்போ இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லும் போது இதுல இன்னும் ஒரு காரியம் இருக்குது. அப்ப இந்த ஜபத்தை நம்ம தினமும் சொல்லணும், சொல்ல வேண்டியது இருக்கு. எனக்கோ ஒரு நாள் சொல்றதல்ல, இந்த விதமான நம்ம ஜபத்தை வந்து இயேசு மகாராஜா கற்றுக் கொடுத்த இந்த ஜபத்தை நம்ம தினமும் சொல்ல வேண்டியது அவசியம். இப்ப சோபி, நம்ம இப்படி கேட்கறதுனாலதான் நமக்கு இன்னைக்குரிய ஆகாரம் கொடுக்க போறாரா அப்படிதா இல்ல, ஏற்கனவே கொடுத்துருக்கலாம். நமக்கு வந்து சில வீட்டுல ஒரு மாதிரி தேவையான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கூட வாங்கி வச்சுருக்கலாம். சிலர் வீட்டில் 1 வாங்கி வைக்கலாம், சிலர் வீட்டில் 2 வாங்கி வச்சுருக்கலாம். இப்போ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தரும்போது இதில் ஏதோ இன்னொரு விசேஷமான நன்மை, உச்சிதமான கோதுமை நான் அவருடைய போஷிப்பேன்னு சொல்லி கண்மலின் தேனினால் திருப்தியாக்குன்னு சொல்கிறேன். அப்போ நம்முடைய ஆகாரத்தில் நமக்கு வேண்டிய வேலனை அன்றன்றைக்கு தான் அவர் வச்சு கொடுக்குறார் போல. அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தாவே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று கேட்கும்போது, ஏனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரம் செவையாய் இயங்குவதற்கு இன்றைக்கு தேவையான பலனை ஆண்டவர் கொடுக்க உங்கள் ஆகாரத்தில் வைத்து உங்களுக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம உணவு அருந்துவதற்கு முன்பதாக ஜெபம் பண்றோம். விசேஷ விதமா இது ஒரு தடவை நம்ம சொல்லும் போது இந்த நாள் முழுவதுக்குமே ஆண்டவருடைய சமூகத்துல அந்த விண்ணப்பம் நிற்கிறது. அப்ப நம்முடைய ஆகாரத்தை ஆண்டவர், ஆம், நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிற ஒரு ஔஷதம் போல, நம்மை சௌக்கியப்படுத்துகிறதற்கு ஏதுவான பலன் தரும் ஆகாரமாக அதை ஆண்டவர் மாற்றி தர வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரம் அப்படிங்கும் போது அப்ப நமக்கு என்னென்ன வேணுமோ, நம்முடைய சரீரத்திற்கு, நம்முடைய பலனுக்கு, நமக்கு தேவையான பலன் எல்லாம் அதுல வைத்து கொடுக்க அவர் வந்து அந்த நம்ம என்ன ஆகாரம் சாப்பிட்றோமோ அதுலயே அத்தனையும் வச்சு கொடுத்துறாரு, வைத்து கொடுப்பார். நம்ம ஆசீர்வாத அங்கிள் வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு 61 இருக்கும் போது அவங்களுக்கு இதய வேதனை சற்று வந்தது. அப்போ அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி பார்த்தாங்க அப்பல்லோ மருத்துவமனையில். அப்போ சோதிச்சு பார்த்துட்டு ஆன்ஜியோ பண்ணின பிறகு தீர்மானத்துக்கு வந்தாங்க, அறுவை சிகிச்சை பண்ணத்தான் வேணும், இருதய அறுவை சிகிச்சை பண்ண வேண்டியது அவசியம்னு தீர்மானிச்சுட்டாங்க. உடனடியாக அட்மிட் பண்ணி உடனே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணாங்க. ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் உடையில அங்கிள் இருந்தாங்க. நம்ம போனோம், நம்ம 2 போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் பாரு சோஃபி, கத்தர் அந்த அங்கிளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னைக்கும் அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆனா கூட ஒரு வேலையில இருக்கிறாங்க. வேலையில இன்னமும் அவங்கள வேலைக்கு கூப்பிட்டு வைத்துக் கொள்ளுகிறாங்க. ஏறக்குறைய 77 விட்டது. கத்தர் பலப்படுத்துகிறார். ஆமென். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காரியம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கேளுங்க, இந்த ஜனத்துக்கு காண்டாமிருத்துக்கு ஒத்த பலன் உண்டுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாத்தியா. ஆமா, பிள்ளையாம் தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது பாத்தியா. அப்ப தேவ ஜனத்துக்கு ஒரு ஸ்பெஷல் பலனை கொடுக்கிறாரு. இந்த ஜனத்துக்கு காண்டாமிருத்துக்கு ஒத்த பலன் உண்டு. அப்ப அதாவது நமக்கு வேண்டிய பலன், நம்ம நம்முடைய சரீரத்திற்கு வேண்டிய பலன், அப்படிதான் நம்ம செய்யற வேலைக்கு. நீங்க ஒருவேளை
நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அன்றாடம் வேலை செய்து சம்பாத்தியம் ஈட்டுகிறவராக இருந்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர். அப்போ நீங்க செய்யற வேலைக்கு தக்க பலன் உங்க சரீரத்திற்கு வேணும். அந்த பலனை உங்க ஆகாரத்துல வச்சு ஆண்டவர் கொடுக்க முடியும். அப்போ அவரவர் செய்கின்ற வேலைக்கு பணிக்கு உங்களை நீங்க எவ்வளோ உங்க சரீரத்தினால பிரயாசப்பட வேண்டியதா இருக்கிறதோ அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுக்க முடியும். அப்புறம் அடுத்து ஜெபம் பண்ண என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார்னா, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அதாவது மற்றவர்களுடைய தப்பிதங்களை கடன்களைன்னு சொல்லும் போது குறைகளை தவறுகளை எல்லாமே வரலாம். அது அடுத்த வசனமே சொல்றாரு இல்லையா, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்ப இதுல வந்து இக்கன்னா வச்சு இந்த ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறாரு. பாக்குறியா என்ன சொல்றாரு பாரு, எங்கள் கடன் நாங்கள் மன்னிக்கிறது போல அந்த மாதிரியாக. அது வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய அந்த மாதிரியின்படி தான் எங்களுக்கு மன்னியும் சொல்லுனா, இவங்க வந்து சில நேரம் மற்றவங்க தப்பு செஞ்சுட்டு சாரி கேட்கும்போது அரை ஒரே பாதி தான் மன்னிச்சு விட்டாங்கன்னா, நாமும் பிதாவிடத்துல போகும்போது அது மாதிரி தான் ஜெபத்துல அப்படிதான் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு, எங்கள் கடனுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நாங்கள் முழு மனதோடு மன்னிக்கிறதா இருந்தால் முழு மனசாக எங்கள் இதை மன்னியும், நாங்கள் அரை குறையாக செய்த எங்களுக்கு அரை மன்னியன்றது தான் அதனுடைய அர்த்தம். அப்போ தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த ஜபத்தை செய்யும்போது இன்னொரு ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கை, நீங்கள் மற்றவர்கள் தப்பிதங்களை அவருடைய கடன்களை நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்க உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய தப்பிதங்களெல்லாம் மனப்பூர்வமாக மன்னிக்கவும் 100% மன்னிக்கவும் செய்யணும். செய்யலைன்னா பரமபிதா என்ன செய்ய மாட்டார், அதே போல அவர் அதே போல தான் உங்களை நடத்துவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சொல்லி, அப்போ அவைகள் என்னுடைய கருத்து நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனங்களுடைய கருத்தெல்லாம் இதுதான். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மனப்பூர்வமாக மன்னிங்க. உங்கள் யார் வந்து சாரி சொல்லும் போதும் அவங்க அறியாமல் செஞ்சிட்டாங்க, எப்படியோ தெரியல செஞ்சிட்டாங்க, சாரி கேட்கும்போது மன்னிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சோஃபி, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதை குறித்து நீ விளக்கம் போட்டேன் சோஃபி. அதை எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு சொன்னால், அப்போ சோதனைகள் மனுஷருக்கு வருவது உண்டு தான், உண்டு உண்டு. அப்போ வந்து ஆண்டவர் வந்து எப்படி ஜோமனை சொல்கிறார்னா, நீங்கள் அந்த சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிதாவை நோக்கி ஜோமனிக்கங்க, விண்ணப்பம் பண்ணிடுங்க. அப்போ சோதனைக்கு உட்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது ஒருவேளை அந்த சோதனைகளுக்கு தப்பித்து கொள்ளலாம். அதாவது ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது, ஒரு சோதனை ஓட்டம் இருக்குது. இந்த சோதனை ஓட்டம் உட்படாமல் அதில் போய் கலந்து கொள்ளாமலே நமக்கு தாண்டி அடுத்த எல்லைக்கு போவது போக முடியும். அப்படி ஒரு இது அர்த்தம் இருக்கலாம். அதான் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். இல்லை இது ஒன்று இருக்குது. இல்லைன்னா இன்னொன்னுன்னா, சோதனைக்கு உட்பட்டு விழுந்து சிக்குண்டு இருக்காதபடி சோதனையில் ஜெயமாக நாங்கள் ஓட எங்களுக்கு தாரோம். அப்படி ஒன்று அர்த்தம். இயேசு சில கெத்செமனை தோட்டத்தில் கூட அப்படி சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்றாரு. ஏன்னா அதுக்கப்புறம் பேதுருவை சோதிக்க சாத்தான் வர்றான் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப நீங்க வந்து சோதனைக்கு உட்படாமல் இருக்க நீங்க விழித்திருந்து ஜெபிங்கள் ஜெபிங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனாண்டு தேவனுடைய பிள்ளைகளே, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தேவன் வந்து இந்த டெஸ்ட் வழியா இவன் போய் தான் இந்த நன்மை எடுக்கணும்னு சொல்லி டெசிஷனே எடுக்க கூடாது. அதுக்கு நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க, சோதனைக்கு உட்பட பண்ணாமல். அப்படி ஒண்ணு இருக்கலாம், அப்படி ஒண்ணு இருக்கலாம். இன்னொன்னு வந்து ஒரு சில டெஸ்ட் எழுதினாதான் அடுத்த லெவலுக்கு போகலாம் இருக்கும். அந்த சோதனையில ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். அப்போ வந்து தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். தீமையில சோதனையில விழுந்துடக்கூடாது, அந்த சோதனையில ஜெயிக்கணும். அது நீங்க சொன்னது கரெக்டா, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்போ வந்து பரீட்சை எழுதினாதானே பாஸ் பண்ணாதானே அடுத்த வகுப்புக்கு போக முடியும். சோதிக்கப்படலாமா இருக்கலாம், அது வழியா கடந்து போய் ஜெயத்தை எடுக்கிறோம். ஆனால் அந்த சோதனையில் தீமை வந்து நம்மை ஆட்கொள்ளவும் தீமை நமக்கு எதிராக வேலை செய்யாமல் இருக்கவும் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
நிறைய தீமையை அறிஞ்சவங்களை தான் மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. மாம்சம் பிசாசு என்று சொல்வது போல இவைகளிலிருந்து வருகின்ற தீமைகளை நம்ம வந்து சோதனையில ஜெயிக்கணும். எப்படி ஆண்டவர் ஜெயிச்சார் இல்லையா, 40 நாள் வனாந்தரத்துல போய் உபவாசித்து ஜெபிக்கும் போது வந்து பிசாசு வந்து இயேசு மகாராஜாவை சோதிக்கும்படி வந்தார். ஆவியானவரே அதை அலோ பண்றாரு, தாண்டி வர வேண்டியதா இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் தீமை அறிதல் ரொம்ப இருக்கு. நன்மையை அறிவதை விட தீமை அதிகமாக அறிஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்து படிக்கிற வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், இப்போ அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் உலகத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சிற்றின்பங்களை சில நேரம் வந்து தவறு செய்கிறவங்க கூட இருக்கலாம். இவங்கள வந்து அவங்கள விட்டு விலகி இருக்கவும் முடியாது, ஆனால் வந்து அவங்களோட தான் வந்து சேர்ந்து இருக்க வேண்டியிருக்கும். அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இவங்களும் அதில் விழாம காப்பதற்காக ஒரு ஜபம், ஆண்டவரே சோதனைக்கு உட்படாத படிக்கு வந்து லகுவாக விழக்கூடிய சூழ்நிலை பக்கத்தில் வரும்போது அப்போ இதில் விழுந்துடக்கூடாது, அப்போ ஜெபிக்கணும். அப்போ தீமை நின்று ரட்சித்து கொள்ளணும்னு சொல்லி ஒரு ஜபம், எங்களை ரட்சித்துக்கொள், நம்ம குடும்பத்திற்காக அப்படி ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். வேலை பார்க்குற இடத்துல கூட அப்படி அவங்களுக்கு சோதனை வரலாம். அதான், அதுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். கரெக்ட், குடும்பம் முழுசுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பாரு, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளை, இப்படி சொல்லி அந்த ஜெபத்தை முடிக்கணும் அப்படி முடிக்கணும்னு ஆண்டவர் கற்று தர்றார். இப்போ ராஜ்யம் என்றைக்கும் அது தேவனுடையது, தேவனுடைய ராஜ்யம் தான் அழைக்கப்படுகிறது. வல்லமை அவருடையது. ரெண்டாவது வல்லமை. முதல்ல அப்ப ராஜ்யம் அவருடையது என்பதை நம்ம அறிக்கை செய்ய வேண்டியதா இருக்கு. உம்முடையவைகளே, தேவன் ஒரு தரம் விளம்பினதை இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. அப்ப பவர் பிலாங்ஸ் டு காட், தேவனிடத்துல இருந்து தான் இருக்கு வல்லமை வருது. நீங்கள் தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படும்படி, அதாவது கர்த்தரையும் அப்படி வல்லமையும் தேடுங்கள், தேடினாலும் வல்லமை தேவனுடையது. ஆகவே ராஜ்யம், பின்பு வல்லமை, மூன்றாவது மகிமை. இன்னைக்கு எல்லாரும் மகிமை அவருக்கு தான் செலுத்துறதுக்கு மறக்கிறாங்க. என் மகிமை வேறொருக்கும் கொடையன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இல்லடா, இப்ப அவருடைய மகிமையை யோசிக்கணும். அவருடைய மகிமை என்ன, சிருஷ்டிகர். இன்னைக்கு நம்ம டைனிங் டேபிள்ல சாப்பிட உட்காடுறோம், சாப்பாடு சாப்பிட உட்காடுறாங்க, உட்காரும் போது அடடா இந்த பழத்தை எவ்வளோ அழகாக ஆண்டவர் உண்டாக்கியிருக்காரு. அதுக்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்தியிருக்கீங்களா? மகிமை அவருக்குரியது தான். நான் இதை நல்ல கடையில் பார்த்து வாங்கினேம்மா அப்படின்னா கணவர்கிட்ட மனைவிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை உண்டாக்குனவர் யாரு? அதுக்கு தான் கர்த்தாவே இதற்கு ஸ்தோத்திரம், ஆகாரத்திற்காய் ஸ்தோத்திரம். மகிமை என்றென்றைக்கும் உடையவைகள் தான். அப்போ நம்ம ஆகாரம், எண்ணெய், அருமையான தானியங்கள் புசிக்கும் போது கத்தரை நம்ம நினைக்கணும், அடடா இதெல்லாம் உண்டாக்குனவர் கத்தர். நம்ம நல்ல கடையில் வாங்கிட்டோம், நல்ல 4 கடை ஏறி இறங்கி நல்லதை வாங்கிட்டோம் அப்படி அல்ல. அதெல்லாம் நம்ம ஹார்ட் ஒர்க் இருக்கிறவர், அதை எவ்வளவு அழகா உண்டாக்கி விளைய செய்கிறது தேவன், விளைய செய்திருக்கிறது தேவன், அதை அதுக்கு மேனி கொடுப்பவர் தேவன், அதை சிருஷ்டித்தவர் தேவன். சில நேரங்களில் மனைவிமாருக்கு பாராட்டு போயிட்டே இருக்கும், என்ன பாராட்டு போவோம், சிக்கன் குழம்புனா நீ வச்சாதாம்மா, என்ன மாதிரி வச்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நல்லது, அந்த ருசி எங்கேருந்து வருது? ஆண்டவர் அழகாக அந்த சிக்கனை சிருஷ்டித்திருக்கிறார், அருமையாக உருவாக்கி இருக்கிறார். அப்போ ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, உம்முடையவைகளேன்னு சொல்லி அதனால சொல்ல வேண்டும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்கு மகிமையை செலுத்த, தேவனுக்கு பிதாவுக்கு மகிமையை செலுத்த, வல்லமை உம்முடையது தான் என்று அறிக்கை செய்ய, அது மட்டுமல்ல விசேஷ விதமாக ராஜ்யம் உம்முடையது தான் என்று அறிக்கை செய்ய நாம் மறக்கவே கூடாது. ஆமென். நம்முடைய வீட்டில் என்ட்ரன்ஸில் நம்ம ஒரு போர்டு தொங்கப்பட்டிருப்போம், எப்பயுமே என்ன தொங்கப்பட்டிருப்போம், ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவைகளே. வீட்டுக்குள்ள நுழையும் போது, வெளியிருந்து வரும்பொழுது இதுதான் ஞாபகம் ஊட்டும். ரோட்ல போறவங்களுக்குமே தெரியும், வெராண்டால உள்ள நுழையும் போதே அதை போட்டிருப்போம், ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே
பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவின் மேல எழுதி போட்டிருப்பா இல்லையா. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே தேவனால தான். ஒரு உங்களுக்கு அழகான ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ அருமையா உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்து முடிக்கிறாரு, திருமணம் நடக்குது. அப்போ இதெல்லாம் வந்து கர்த்தர் செய்கிறார் என்று அவருக்கு மகிமையை செலுத்துவது. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு அருமையாய் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கி நம்மையும் உண்டாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்வோம். இதோ இப்பொழுதும் கூட இந்த ஜபத்தை தினமும் ஒரு முறை கூட அப்படியே மனப்பாடமாய் சொல்ல மனனம் பண்ணிக்கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இன்றைக்கு ஜபத்துல கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை ஃபர்ஸ்ட் இந்த ஜபத்தை சொல்லிட்டு கூட நம்ம ஜெபம் பண்ணலாம். வெரி குட், வெரி குட். இப்பொழுதும் கூட உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் வீட்டில் உள்ள காரியங்களுக்காக நானும் சோஃபியும் ஜெபிக்க போகிறோம். நாம் இப்பொழுதும் கூட ஜெபம் செய்வோமா? இப்பொழுதும் கூட நம்ம அந்த நம்ம கத்து இயேசு மகாராஜா கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் சொல்லி அப்புறம் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாத டிவியின் குடும்ப ஜப நேரத்திலே நாங்கள் எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனை. இப்பொழுதும் ஆண்டவரே, குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே தேவ பிள்ளைகள் அவரவர் வீட்டிலே அமர்ந்து கூடி இருந்து ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் அவர்கள் மத்தியிலே நீர் பிரவேசிப்பீராக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவர் அருகாமையிலும் நீர் நிற்பீராக. இதோ கர்த்தாவே, நீர் கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாங்கள் தியானித்தோம். இதோ தகப்பனே, இதோ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று எழுதியிருக்கிறது போல ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆண்டவரே சரீரத்திற்கு பலனுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவரே அன்றென்று நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ கர்த்தாவே, சோதனைக்கு உட்படாத படிக்கு தீமென்றிருந்து ரட்சித்துக் கொள்ளும் என்று ஆண்டவரே நீ செபிக்க சொல்லி கொடுத்தீரப்பா. இதோ கர்த்தாவே ஆண்டவரே, இதோ இந்த உலகத்தில் கர்த்தாவே அப்பா அவிசுவாசத்திற்கு ஆனால் அடுத்த காரியங்கள் ஏராளமாய் நிரம்பி காணப்படுகின்றது ஆண்டவரே. தேவனை விசுவாசிக்கதான சூழ்நிலைகள் ஆண்டவரே இல்லாதபடிக்கு பாவம் பெருகி இருக்கின்றது. இப்படிப்பட்ட சோதனைகளில் எல்லாம் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, இந்த உலகத்திற்குள் கலந்து இருப்பதினாலே இவ ஒன்றிலும் விழாத படிக்கு, இப்படிப்பட்ட சோதனைகளுக்குள் உட்படாத படிக்கு நீர் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்வீராக. சத்துரு ஆண்டவரே இவர்களை கீழே விழ தள்ளாத படிக்கு ஆண்டவரமாக வாலிப தம்பி தங்கச்சிமார் இந்த உலகத்துல ஆண்டவரே பாவத்தின் படிக்கு நீர் பாலிகளுக்கு அவளை விலகி ஓட கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட விசேஷமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய கரம் இறங்கி வந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளை கொடுப்பதாக. வாலிப பிராயத்துக்கு முன்பதாகவும் செல்போன் அநேகர் கைகளில் பெற்றோருடைய செல்போன் எல்லாம் கிடைக்கிறது, அதனால உதவி செய்ய வேண்டும் என்று வாலிப பிள்ளைகளும் சரி, நல் ஒழுக்கத்திலே ஆண்டவரை வளருவதற்கு ஆண்டவரே பண்புடையவர்களாய் நற்குணங்களினால் நிரம்பி வளருவதற்கு நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. இப்பொழுதும் கூட ஆண்டவரே தேவைகள் மத்தியிலே இருப்பவர்களுக்கு அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும் கர்த்தாவே. ஒரு அற்புதத்தை செய்வீராக. இதோ குடும்ப ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும், கர்ப்பிணி பெண்களின் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகள் வரையிலும்
கர்த்தரின் கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதாக ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. குடும்பங்கள் கட்டப்படுவதாக. ஆம் கர்த்தா. கர்த்தாவே, இந்த நாளிலே ஒரு பெரிய சமாதானம் இறங்கட்டும். ஆம் கர்த்தா. சமாதானம் இல்லாத குடும்பங்களிலே சமாதானம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாள் இரவு நேரத்திலும் நீர் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்தருளும். அந்த குடும்ப ஜபத்துல யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதங்களை செய்வீராக. நாளை காலையிலே சுகத்தோடு பலனோடு எழும்பி எங்கள் கடமைகளை செய்ய ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். இரவிலே நல்ல சுகமான இளைப்பாறுதலை, நல்ல உறக்கத்தை ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நன்மைகளை செய்வார், அற்புதங்களை செய்வார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, கர்த்தர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை எங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துங்கள். நாங்களும் ஆண்டவரை துதிக்க அது ஏதுவாக இருக்கும். நாங்கள் இங்கு உங்களுக்கு முன்பதாக ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல, நாங்கள் தனித்து உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம், போராடி தேவ சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆகவே பதில் ஆண்டவர் உங்களுக்கு தருவது நிச்சயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் இரவு உங்களுக்கு சமாதானத்தின் இரவாய் இருப்பதாக. குட் நைட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.